நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த உணர்தல்னா என்ன அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான கடைசி பகுதிக்குள்ளார வந்துட்டோம். பொதுவாக உணர்வு வேற நினைவு வேறன்னு நம்ம பிரிச்சிருக்கிறோம். உணர்வு பெறுதல் தான் ஆன்மீகம்னு நினைவில் மூழ்கிறது ஆன்மீகத்துக்கு விரோதமானதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். எந்த நிகழ்வுனாலும் சரி இல்லை எந்த நினைவுனாலும் சரி அதை உணர்வால் பொருத்தணும்னு சொல்கிறோம். அப்படி எல்லாத்துலேயும் நம்ம உணர்வோட பொருந்திக்கிறப்ப எல்லாத்தோடையும் நம்ம உடன்பட்டுக்கிறோம், எல்லாமே ஏற்றுக்கப்படுது. அப்படி ஏற்றுக்கப்படுறப்ப எல்லாமே சுதந்திரமாக செயல்படுது, எல்லா இயக்கமுமே கட்டுப்படுத்தப்படாமல் இருக்குது, எல்லா இயக்கமும் சுதந்திரமாக செயல்பட்டு தன்னை நல்லா அப்படியே மலர் வச்சுக்குது, எல்லா இயக்கமும் தானாக மலர்ந்து ஆன்மீகத்தையே நல்ல மனமாக வீசுது. அந்த நிலையில் ஆன்மீக வாழ்வு ஆன்மீகமற்ற வாழ்வு அப்படி ரெண்டு பிரிவு இருக்கிறது கூட கிடையாது, எல்லாமே ஆனந்தமயமான ஒரு ஆன்மீக வாழ்வாக அப்படியே தெரியுது நமக்கு. இங்கே உணர்தலே வந்து பிரதான பங்கு வகிக்குது. எல்லாத்தோடையும் நாமே நம்ம ஏற்றுக்கொள்கிற உணர்வோடு பொருந்திக்கிறோம், உணர்வு மட்டும்தான் செயல்படுது. நம்ம அன்றாட நிகழ்ச்சியில் நாம் வந்து நம்ம உணர்வை கலந்து பொருந்திக்கிறது இங்கே நடக்குது. இப்போ நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம்னா நாம் நம்ம முழு உணர்வோடு அந்த மரத்தோடு நல்லா பொருந்திக்கிறோம். ஒரு ஓசையை கேட்குறோம்னா நம்ம முழு உணர்வோடு அந்த ஓசையோடு நம்ம நல்லா பொருந்திக்கிறோம். நமக்குள்ளார ஒரு இன்பமான இல்லாட்டி துன்பமான உணர்ச்சி ஏற்படுறப்ப அதோட நாம் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் நம்ம முழு உணர்வோட நல்லா பொருந்திக்கிறோம். இப்படி நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்க போகிறது வரைக்கும் எல்லாத்தோடையும் எல்லா நிகழ்ச்சியோடையும் எல்லா அனுபவத்தோடையும் எல்லா எண்ணங்களோடையும் நாம் நம்ம முழு உணர்வால் நல்லா பொருந்திக்கிறோம். அது எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கிறோம். அது எல்லாம் மலர்றதுக்கு ஒரு வாய்ப்பு தரும். இங்கே நாம் நம்ம உணர்வையே யூஸ் பண்ணுறோம். உணர்வு தான் நம்மளுடைய கருவியாக இருக்குது. எதிர்ப்புணர்வு இல்லை, உடன்பாட்டு உணர்வு. இந்த உடன்பாட்டு உணர்வோட நாம் எல்லாத்தோடையும் ஈடுபாடு கொள்கிறோம். நினைவுகளை வந்து நம்ம கருவியாக பயன்படுத்துறது தான் நம்மளோட பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமாக இருக்குது. அதனால நினைவுங்கிற கருவியை தூக்கி கடாச்சிப்பட்டு உணர்வுங்கிற கருவியை நம்ம கையாளுறோம். உணர்வுங்கிற இந்த கருவி தான் மாமலையாக இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தடையும் நீக்கி ஆன்மீக உலகத்துக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுது, ஆன்மீக உலகத்தை நல்லா வாழ வைக்குது. உணர்வே பிரதானமாக இருக்குதே, பிரதானமாக இருக்குது. எல்லா மதமுமே இந்த உணர்வுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தருது. பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு எல்லாம் வேதங்கள் முழங்குது. பிரம்மமே உணர்வு வடிவாக இருக்கிறதா சொல்லப்படுது. அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உணர்வுங்கிறது என்ன? உணர்வு உணர்வுன்னு பல மாதிரி சொல்லிட்டு வரோம், பலதுக்கும் அதை பயன்படுத்திட்டு வரோம். உணர்வுன்னு நம்ம சொல்றப்ப உணர்வுன்னா என்னங்கிறத நம்ம அடையாளம் கண்டு புரிஞ்சுக்கிறோம். இதுவரை கேள்விப்படாத இதுவரை அறியாததை பத்தி நம்ம சொல்றத நம்ம என்றதே கிடையாது. இப்படி உணர்வுன்னா என்னன்னு நாம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்றாதான் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த உணர்வுன்னா என்ன, உணர்வுன்னு நம்ம எதை சொல்றோம் அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த உணர்தல்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாலை சுவைக்கிறோம், தேனை சுவைக்கிறோம், அதோட இனிமையை உணர்றோம். இங்கே உணர்வதுன்னு இப்போ என்ன, நம்மளுக்கு இன்பம் ஏற்படுது இல்லாட்டி துன்பம் ஏற்படுது, அது எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து அறியிறோம். இப்போ உணர்றதுன்னா என்ன, வாளியில் வெந்நீர் இருக்குது, வெந்நீர் போதுமான சூடாக இருக்கான்னு சோதிச்சு அறியிறோம். கையை தண்ணிக்குள்ளார வச்சு நீரோட வெப்பத்தை அளந்து அறியிறோம். இப்படி நம்ம ஒவ்வொரு உணர்வையும் எதை வச்சு உணர்ந்து வரோம், நம்ம என்ன வழிமுறையை பயன்படுத்தி ஒன்னொன்னையும் உணர்ந்து வரோம். உணர்வதுன்னா என்ன, நாம் எப்படி உணர்றோம், உணர்வு நிகழ்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எப்படி செயல்படுறோம், நம்ம எதை செய்கிறது மூலமாக ஒன்றொன்றையும் உணர்றோம். உணர்வு நிகழ்கிறப்ப நம்மளோட பங்கு என்ன, கிவிங் ஸ்பேஸ் இஸ் த ஒன்லி பார்ட், இடம் அளிக்கிறது மட்டும்தான் நம்மளோட பங்கு, வெட்டை வெளியை இணைப்பது மட்டும்தான் நம்மளோட பங்கு. உணர்வுகள் நடக்கிறதுக்கு நம்ம இடம் தரோம்,
உணர்வுங்கிறது ஒரு வெட்ட வெளி, ஸ்பேஸ். வெட்ட வெளிதான் உணர்வா பரிணாமிக்குது. இடம் கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட பங்காகவும் இருக்குது. இப்ப துன்ப உணர்வு நம்மளுக்குள்ள ஏற்படுது, நாம அதுல இருந்து விடுபட என்றோம். அது இயங்குறதுக்கு நம்ம போதை இடம் கொடுக்கறது கிடையாது, அதனால அது வளர்ச்சி அடைஞ்சு மலர முடியாம போயிடுது. நம்ம அதுக்கு போதிய இடவசதி செஞ்சு தரப்ப அது நல்லா வளர்ந்து மலர்வடையுது. ஒவ்வொரு உணர்வும் நாம் அதுக்கு கொடுக்கற ஸ்பேஸ் வெட்டவெளிக்கு தகுந்த உணர்வா தோற்றமளிக்குது. இப்ப ஒரு அறைக்குள்ள பலவிதமான பொருட்கள் குவியலா கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்க போதுமான ஸ்பேஸ் இருக்கிறது இல்ல. எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு நம்ம மட்டும் அங்க உட்கார்ந்துருந்தா அங்க நம்மளை சுத்தி சுதந்திரமா நடமாடுறது கூட முடியுது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் நிகழ்றதுக்கு அது நமக்குள்ளார இடம்பெறப்ப அது நல்ல உணர்வா வெளிப்படுது. அது பூரணமா மலர்வடையக்கூடிய மாதிரி ஸ்பேஸ் கிடைக்கிறப்ப எல்லா உணர்வுமே ஆனந்த உணர்வா தான் மலர்வடையுது. உணர்வு எல்லாருமே ஆனந்த அம்சம் உடையதுதான். ஆனந்தமே பலவிதமான உணர்வு நிலையா இங்க வெளி வெட்ட வெளியை அனுமதிக்கப்படுற வகையில உணர்வோட தன்மை வந்து நம்மளுக்கு நல்லா புலனாகுது. நம்ம தேனை சுவைக்கிறப்ப அதோட தன்மையெல்லாம் நம்மளோட புலன் நுகர்வு ஏற்படுற இடம் தரும், இடைவெளி ஸ்பேஸ் தரும். அதனால புலன் நுகர்ச்சி ஏற்பட்டு இனிமையான ஒரு உணர்வு தன்மை நமக்கு வெளிப்படுது. துன்பத்தை நம்ம அனுபவிக்கும் போதும் இதுதான் நிகழுது. தீர்க்க முடியாத இழப்பு நம்மளுக்கு ஏற்படுறத வச்சுக்குவோம், அது நமக்குள்ளார ஒரு மன அழுத்தத்தை தருது. அந்த மன அழுத்தத்துக்கு நம்ம இடம் தராததால துயரமான ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளார ஏற்படுது. ஆனா நம்மளை அறியாம நாம இடம் கொடுத்துட்டாலும் அதை அப்புறப்படுத்துறதுக்கு தான் நம்ம போராடுறோம். அப்படி நம்ம போராடாம அந்த துயர உணர்வுக்கும் கூட நம்ம போதுமான இடம் கொடுத்தாக்க அது போதுமான அளவு விரிவடைஞ்சு ஆனந்தமாவே மாறிடுது. அதனால நம்ம கடமை வந்து உணர்றது மட்டும்தான், நம்மளோட கடமை வந்து இடமளித்தல் மட்டும்தான். எல்லாத்துக்கும் இடம் அளிப்போம், ஆனந்தத்தை நல்லா மலர்விப்போம். இடவசதி செஞ்சு தரப்படாத உணர்வுகள் வந்து ஒரு அசுரத்தன்மை உடையதா இருக்குது. இடவசதி செஞ்சு தரதுனால இந்த அசுரத்தன்மை கூட மறைஞ்சு தெய்வீகமா மலர்வடைஞ்சிடுது. உணர்வுகள்ல இது எனக்கு விருப்பமானது, இது எனக்கு விருப்பம் இல்லாதது அப்படின்னு நம்ம பாகுபடுத்தினா அது இடமளிக்கிறது கிடையாது. இது எனக்கு விருப்பமான உணர்வு, அதனால வேண்டிய அளவு இடமளிப்பேன் அப்படின்னு சொல்றது இடமளித்தல் கிடையாது. இடமளித்தல்ங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஏத்துக்கிறது தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாத சுத்த சூன்யமா சுத்த வெட்ட வெளியாவே நம்ம இருந்துகிட்டு நடைபெற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இடமளித்தல் தான் உணர்தல் ஆகும். நண்பர்களே, முழுசா 2 மாசமா நீங்க தினசரி என்னோட குரல் பதிவோட என்னோடய பயணம் செஞ்சிருக்கீங்க. உங்க ஆதரவுக்கு நன்றி. நான் இந்த தொடர் குரல் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுரையாவே சொல்லியிருந்தேன், ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய தியானங்கிற நூல்ல இருந்து தான் இதெல்லாம் சொல்லப்படுதுன்னு. உண்மையில இந்த நூல் வந்து ஐயா 40 ஆண்டு தேடுதலுக்கு பிறகு ஞான தெளிவுபட்ட 2006 ஆண்டுக்கு முன்னாடியே எழுதப்பட்டது. அதனால ஞான தெளிவுக்கு பின்னாடி எழுதிய பல நூல்களில் நம்ம அடையறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற புத்தர் கண்டுபிடிச்ச பேருண்மையை மிக எளிதாக விளக்கும்படியே ஐயா வந்து பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் பதிலளிப்பதுக்கும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தியான புஸ்தகத்தில் ஏதோ அடையறத்துக்கு இருக்கிற மாதிரி பொருள் படுறது மாதிரி சில இடத்துல வர்றதுனால மக்கள் குழம்பிக்க கூடாதுன்னு இந்த புத்தகத்துக்கு அவங்கள தடை விதிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இதில் பல ஆராய்ச்சி தகவல் இருக்கிறதுனால நிறைய பேர் அவர்கிட்ட விரும்பி கேட்டுக்கிட்டதால அடைய எதுவும் இல்லை, செய்யறதுக்கு எதுவும் இல்லை, அனுபவத்தில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதுவும் இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இதை அனுபவ சொல்லி இதை பிரச்சரிக்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பல ஞானிகளோட வாழ்க்கையில் முதல்ல ஒரு மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் சொன்ன கருத்துக்கு அப்படியே நேர்மாறாக தங்களுடைய இறுதி காலத்தில் சொல்கிற மாதிரி ஆகியிருக்குது. ஏன் வள்ளலால் கூட 5 திருமுறைகளை எழுதிக்கிட்டு அதை எல்லாத்தையும் புறக்கணிக்கிற மாதிரி 6வது திருமுறையை எழுதுகிறாரு. மகான் ஜேகே கூட ஆரம்பத்தில் குருவின் திருவடியில் அப்படின்னு ஒரு பக்தி நூலை எழுதுகிறாரு. அதுக்கு அப்புறம் அதை புறக்கணிக்கிற மாதிரி அவரோட சிந்தனையோட போக்கு அப்படியே மாறிடுது. எது எப்படியோ
ஐயாவோட முக்கியமான செய்தியே புத்தர் கண்டுபிடிச்ச அந்த அடையறத்துக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். காலப்போக்கில் அதை போய் பலரும் பலவிதமாக இன்னமும் அடையறத்துக்கு இருக்கிறது மாதிரியும் அதுக்கு பலவித பயிற்சி முயற்சி செஞ்சு தொடர்ந்து செய்யணுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டதால் எல்லாரும் குழம்பு போயிட்டாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு ஐயாவோட தெளிவு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதனால் நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு மகிழ்வான வாழ்க்கையை தொடரலாம். நன்றி, வணக்கம்.